வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரைமரி லெவலில் நமக்கு மாடியில் வந்திருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீச்சர்ஸ் டிஎன்டிபி வெப்சைட்டில் வந்துருங்க. அதில் ஒரு ஒரு டீச்சருக்கும் இண்டிவிஜுவல் லாகின் கொடுத்துருக்காங்க. 8-digit யூசர் நேம், 9-digit பாஸ்வேர்ட். ஓகேங்களா? அந்த யூசர் நேம் வந்து நமக்கு நம்மளுடைய இஎம்எஸ் வெப்சைட்டில் இருக்கும், முன்னாடியே நோட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நமக்கு வெப்சைட் அப்கிரேட்னால அதில் இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த யூசர் நேம் கொடுத்து எல்லாம் பண்ணிவிடுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் 4-digit @ உங்களுடைய இயர் ஆஃப் பர்த் அது கொடுத்தீங்கன்னா உங்கள் லாகின் ஆகி வந்துடும். இப்போ என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். டீச்சர்ஸ் நீங்கள் டிஎன்டிபி வெப்சைட்டில் வந்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்துடும். அந்த பேஜில் ரைட் ஹேண்ட் சைடில் 3 கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த 3 கோடை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துடும், அகாடமிக் ரிசோர்ஸஸ் இ டெக்ஸ்ட் புக் அசஸ்மெண்ட் டிபிடின்னு. இது லைட் ஆல்டர் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் டைம் இந்த டைம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அகாடமிக் ரிசோர்ஸ்ன்றது கியூஆர் கோட், இ டெக்ஸ்ட் புக்குன்றது நம்ம டெக்ஸ்ட் புக் பிடிஎஃபில் இருக்கும், அசஸ்மெண்ட்டுன்றது நம்ம ஆன்லைன் 9th-10th எக்ஸாம் வருது இல்லைங்களா, ஆப்டிடியூட் டெஸ்ட் அது வருது. டிபிடின்னு என்னென்னா டீச்சர் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட், டீச்சர் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட். ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். இது 3 பிரியும் கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அட் பண்ணலாம். இங்கே ஸ்ட்ரைட்டாகவே என்ன இருக்குது, ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்குது. அது மூலிமா என்ன பண்ணிக்கலாம், டச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி டச் பண்ண உடனே நமக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ப்ரைமரின்னு இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ டச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ப்ரைமரி இப்படி டச் பண்ணுங்கள், நமக்கு அடுத்த பேஜ் வந்துடும். ஓகேங்களா? இதில் மொத்தம் ஒரு 10 டாப்பிக்கில் வீடியோ கொடுத்துருக்காங்க. நமக்கு மாடியூலில் இருக்கிறதுக்கும் இந்த வீடியோஸை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அதை பார்த்தா அப்புறம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாடியூல் எடுத்துக்குவோம். இந்த மாடியூலில் டீட்டெயில்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது டேர்ம் 2 மாடியூல். அந்த டேர்ம் மாடியூலில் பார்த்திங்கன்னா நாம் என்ன பண்ணணுன்றதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதில் டீச்சிங்க்கு 10 வீக் கொடுத்துருக்காங்க, ரிவிஷன் 1, எவால்யூஷன் 1, 10 ஒர்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாடியூலை 2 பிரிச்சுருக்காங்க. கிளாஸ் 1-3 தனியாகவும் கிளாஸ் 4th-5 தனியாகவும் பிரிச்சுருக்காங்க. இதில் நம்மளுடைய 10 வீக்கோட ஒர்க்கோட நேச்சர் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய என்ன ஃபோக்கஸ்னால் மொத்தம் 10 வாரம் நடத்த போகிறோம், ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன நடத்தணும் அப்படின்றது ஒரு அவுட்லைன் கோர்ஸ் பிளான் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் பிளான் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 90 வருது. ஓகேங்களா? மொத்தம் 5 ஹெட்டிங்கில் நம்ம பாடம் நடத்தணும். ஒன்று வந்து ஃபோனிக்ஸ் சாங், நெக்ஸ்ட்டு வேர்ட் ட்ரில், நெக்ஸ்ட் லெட்டஸ் லிசன், சர்க்கிள் டைம், ஃபோனிக் ட்ரில். ஓகேங்களா? இந்த 5 டாப்பிக்கில் நம்ம நடத்த போகிறோம். இதில் சாங்க்கு 5 வேர்ட் ட்ரில்லுக்கு 10 லெட்டஸ் லிசனுக்கு 25, சர்க்கிள் டைமுக்கு 35, ஃபோனிக் ட்ரில்லுக்கு மறுபடியும் ஒரு 15. ஓகேங்களா? டோட்டலாக நமக்கு 90 வரும். இது வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். என்றைக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபைடாக இல்லை, பட் நமக்கு என்றைக்கு கம்ஃபர்டபுளோ வீக்கில் வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணணும், இந்த 90 எடுத்துகிட்டு இதில் மாடியூல் இருக்கிறத டீட்டெயில்டாக என்ன பண்ணணும், நாம் நடத்தணும். அந்த டீட்டெயில்டாக நடத்துறது எப்படி தான், நம்ம ஆன்லைனில் இருக்குது. நம்ம ஆன்லைன் போகிறது மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துடலாம். அதில் இந்த 5 பற்றி டீட்டெயிலில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபோனிக்ஸ் சாங்னா என்ன? ஓகேங்களா? சாங்ன்றது இதில் வந்து பிள்ளைங்களுக்கு ஃபோனிக்ஸ் சாங்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர்டு ட்ரில்ன்றது பிள்ளைங்களுக்கு இங்கே முன்னாடி நம்ம கோர்ஸ் பிளானில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வேர்டு ட்ரில்ன்றது நமக்கு ஒரு சைட் வேர்ட் மாதிரி வரும். ஓகேங்களா? லெட்டஸ்ட் லிசன்ன்றது நம்ம பிள்ளைகளோட கேட்கும் திறனை அதிகப்படுத்துறதுக்காக. ஓகேங்களா? இது ஸ்பெஷலி எப்படி இருக்குன்னா கான்வர்சேஷனாக இருக்கும், இல்லைனா ஒரு ஸ்டோரியாக கூட இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சர்க்கிள் டைம். சர்க்கிள் டைம்ன்றது நம்ம நிறைய ஆக்டிவிட்டி மூலிமா நம்ம என்ன ஃப்ரேம் பண்ணுறது, நம்ம கேம் மூலிமாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தோ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம அதை வலுவூட்டல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி. லாஸ்ட் 1 ஃபோனிக் ட்ரில். ஃபோனிக் ட்ரில்ன்றது ஒரு குறிப்பிட்ட சில லெட்டர்ஸ் எடுத்து அதனுடைய ஃபோனிக் சவுண்டு மட்டும் அந்த வீக்கில் படம் நடத்துறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 சாங் பண்ணுறது மோட்டிவேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. வேர்டு ட்ரில்ன்றது சைட் வேர்ட் மாதிரி இருக்கும். லெட்டர்ஸ் லிசன்ன்றது நம்ம கான்வர்சேஷன் மூலிமாவோ இல்லை ஸ்டோரி மூலிமாவோ நம்ம சொல்ல வந்த கருத்தை சொல்கிறது. சர்க்கிள் டைம்ன்றது ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. வேர்டு ஃபோனிக் ட்ரில்ன்றது நம்மளுடைய ஃபோனிக் சவுண்டு ஒரு குறிப்பிட்ட சில வேர்டுக்கு மட்டும் சில லெட்டருக்கு மட்டும் பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கோர்ஸ் பிளானில் ஃபோக்கஸ் வேர்டு, ஸ்ட்ரக்சரல் வேர்டு, லெட்டர் சவுண்ட்ஸ் 3 ஐட்டம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஹெட்டிங் பார்த்தது மொத்தம் 5 ஹெட்டிங் இல்லைங்களா, அதில் ஃபோனிக் சாங் விட்டுடுங்க.
ஃபனிக்ஸ் சாங்ன்றது காமனாக இருக்குது, நான் அதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேர்டு ட்ரில் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்டு ட்ரில் தான் அந்த ஸ்ட்ரக்சரல் வேர்டு. ஓகேங்களா, நாம் மொதல் அஞ்சு வாரத்துக்கு ஓகேங்களா, அந்த அஞ்சு வாரம் காமனாக கொடுத்துருக்கேன் பாரு, 1 to 5க்கு காமனாக ஒரு 20 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மை இஸ் திஸ் டு யூ ஆர் வாட் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 20 வேர்ட்ஸ் கொடுத்துருங்க. அந்த 20 வேர்டு தான் நம்ம 20 வாரம் என்ன பண்ணணும், அந்த டைமில் நாம் வேர்டு ட்ரில் அப்போ என்ன பண்ணணும், அதை ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லெட்டஸ்ட் லிசன் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் என்ன பண்ணுவது, வாரம் வாரம் மாறும். மொதல் வாரத்துக்கு நமக்கு மூணே மூணு வாரத்தை தான், மார்னிங், வாக், ஹோம். இது அப்படியே நடத்தக்கூடாது, நமக்கு அதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்ஸு கீழே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் சவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஇஐஓயூ வவல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய சவுண்ட்ஸோடு என்ன பண்ண, நம்ம உச்சரிக்கணும். நம்ம ஒன்றொன்றத்துக்கு சவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கீழே எங்கே சொல்லியிருக்காங்க, இந்த சவுண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு இதிலேருந்து எடுத்திருக்கோம், நீங்கள் பெட்டர் நான் கரெக்டான உச்சரிப்பு என்ன பண்ணுங்கள் பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன இருக்காங்க, டீச் பண்ணும்போது நம்ம பயன்படுத்தணும் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் ஒன் வந்து ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ், ஃபோனிக்ஸ் ட்ரில் இருக்கு இல்லைங்களா, ஃபோனிக்ஸ் ட்ரில் தான் இது. ஸ்ட்ரக்சரல் வேர்டுன்றது வேர்டு ட்ரில், ஃபோக்கஸ் வேர்டுன்றது லேட்டஸ்ட் லிசன். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன இது பார்க்கல, ஃபோனிக்ஸ் சாங்கும் சர்க்கிள் டைம் ரெண்டு மட்டும் பார்க்கல. ஓகேங்களா, பாருங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு வாரம் எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு வீக் போயிடுங்க. ஃபஸ்ட் இந்த சாங் தான் நமக்கு அஞ்சு வாரத்துக்கும், ஓகேங்களா, அஞ்சு வாரம் இல்லை 10 வாரத்துக்குமே இந்த சாங் தான். நாம் ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணணும், இந்த சாங்கை பாடணும். இந்த சாங்கை பாடுறது எப்படி இருக்குன்றது நமக்கு ஆன்லைனில் ட்ரைனிங்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த சாங் தான் நம்ம காமன் டு 1 to 3 ஃபார் ஃபஸ்ட்டு அந்த டேர்ம் ஃபுல்லாகவே, அந்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம இந்த சாங்கை தான் பாட போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேர்டு ட்ரில், இந்த வேர்டுங்க வந்துருச்சு. இந்த வேர்டு ட்ரில்ல நாம் என்ன பண்ணணும், ஒரு சார்ட்டில் எழுதி நாம் இதை பயன்படுத்தணும். நெட்டு லெட்டஸ் லிசன் நம்ம என்ன பார்த்தோம், மூணே மூணு வேர்டு தான் இல்லைங்களா, என்னது மார்னிங், ஹோம், நெக்ஸ்ட் வந்து வாக்கு. ஓகேங்களா, அந்த மூணு வேர்டு தான் அவங்க ஒரு கதையாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அந்த கதையை கொடுத்துட்டு அதை என்ன பண்ணணும், டீச்சர் அதை வாசித்து அது மூலிமா என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு ஒரு கதை மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பைலாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், தமிழ்லையும் சொல்லணும் இங்கிலீஷையும் சொல்லணும், முதல்ல வாசித்து காமிக்கணும். ஓகேங்களா, இதை மறுபடியுமே சர்க்கிள் டைமில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சிலது சர்க்கிள் டைம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருக்குது, சிலது இது வேறு ஆக்டிவிட்டியாகவே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, லிசனுக்கும் சர்க்கிள் டைமுக்கும் ஒரு சில இடத்துல தொடர்பு இருக்குது, லிசனில் கொடுத்த சர்க்கிளை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க, சில இடங்களில் சர்க்கிள் என்ன பண்ணல ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் வேறு ஆக்டிவிட்டி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இல்லை இப்போ பையனை என்ன பண்ண சொல்கிறாங்க, கேள்வி கேட்க சொல்கிறாங்க, முதல்ல சர்க்கிளில் உட்காருங்க, சர்க்கிள் டைம்னால சர்க்கிளில் உட்காந்துடணும், சர்க்கிளில் உட்காந்துட்டு டீச்சர் கேட்க சொல்கிறாங்க, த டீச்சர் வில் ரிப்பீட் த கொஸ்டின் இன் தமிழ், முதல்ல என்ன பண்ணணும், ஹவு டிட் டாம் கம் டு ஸ்கூல். ஓகேங்களா, நம்ம டாமை பற்றி இங்கே கதை சொல்லியாச்சு, இங்கே மறுபடியும் டாம் வந்து எப்படி வந்தான் ஸ்கூலுக்கு, நடந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்லேயும் கேட்கணும் இங்கிலீஷ்லேயும் கேட்கணும். ஓகேங்களா, பையன் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது அவனை மோட்டிவேட் பண்ணி, நம்மளுடைய டார்கெட் என்னென்னா இந்த மூணே மூணு வார்த்தை தான், இந்த கதையின் மூலிமா பிள்ளைகளுக்கு அந்த மூன்று வார்த்தைகள் மார்னிங், ஹோம், வாக், இந்த மூணு வார்த்தையை தெரியணும், ஸ்பெல்லிங் கூட தெரியணும், இதுதான் நம்மளுடைய இந்த வாரத்தோட டார்கெட். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள் டைம் முடிஞ்சோடனே ஃபோனிக் ட்ரில், ஃபோனிக் ட்ரில்ன்றது ஆ சவுண்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஏ எடுத்துகிட்டு அதனுடைய ஆ சவுண்டு எங்கெங்கே வருதோ பிள்ளைகள் என்ன பண்ண சொல்கிறாங்க, கிளாப் பண்ண சொல்கிறாங்க, ஆண்ட் அப்படி சொல்லும்போது ஆ சவுண்டு வருதா, அப்போ கிளாப் பண்ணு, ஆ சவுண்டு இல்லைன்னா கிளாப் பண்ணாத, அந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ பாட் அப்படி சொல்கிறோம், அப்போ பையன் என்ன பண்ணக்கூடாது, கிளாப் பண்ணக்கூடாது, அப்போ முதல்ல சவுண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், அந்த சவுண்ட் சொல்லி கொடுத்துட்டு நம்ம உச்சரிக்கும் போது ஆ சவுண்டு வந்தால் கிளாப் பண்ணணும், அப்படி ஆ சவுண்டு வரலன்னா கிளாப் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஒரு சவுண்டுக்கும் சில வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதை என்ன பண்ணணும், நம்ம உச்சரித்து அதை வந்து பிள்ளைங்க எந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்காங்க சொல்லிட்டு நம்ம இது பண்ணணும். இதோடு என்ன பண்ணுது, வீக் ஒன் முடியுது. இந்த மாதிரி நாம் ஒவ்வொரு வாரத்துக்கும் என்ன பண்ணணும், மொத்தம் 10 வாரங்கிறது 10 வாரத்துக்கு நடத்தணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் நம்ம ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், இந்த சர்க்கிள் டைமில் ஒரு கேம் ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெண்டு சர்க்கிளில் நிற்க வைக்கணும், ஒன்றுக்குள்ளே ஒன்று மாதிரி. ஓகேங்களா, இன்னர் சர்க்கிள் ஒன்று, அவுட்டர் சர்க்கிள் ஒன்று, பிள்ளைங்க நம்ம டீச்சர் சுற்றி வர சொல்லணும். ஓகேங்களா, பிள்ளைங்க சுற்றி வரும்போது டீச்சர் ஏதாவது ஒரு டைமில் என்ன பண்ணணும், கிளாப் பண்ணணும், கிளாப் பண்ணும்போது பிள்ளைங்க அப்படியே நின்றுணும். ஓகேங்களா, சுற்றி வராமல், அப்போ ஒருத்தவங்க ஒருத்தவங்களை பார்க்குற மாதிரி இருக்கும், அப்படி பார்க்கும்போது குட் மார்னிங் சொல்லணும். இந்த மாதிரி நம்ம 5 மினிட்ஸ் பண்ணணும், முடிக்கும்பொழுது என்ன பண்ணணும், பிள்ளைங்க குட் பை அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்கள், வீக் நம்பர் 11 and 12, இது வந்து எவால்யூஷன். ஓகேங்களா, ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், டீச்சர் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லணும், வேறு எதுவுமே இல்லை. டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து அவனை மட்டும் கூப்பிடணும், ஒரே ஒரு குழந்தையை கூப்பிட்டு ஒரு ஒரு குழந்தையை அவாய்ட் பண்ணணும், இண்டிவிஜுவலாக அவாய்ட் பண்ணணும். ஒரு குழந்தைய கூப்பிட்றீங்க, குட் மார்னிங் சொல்லணும், டீச்சர் வில் வெயிட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட்.
நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் குட் மார்னிங் சொல்லிட்டீங்க, பையன் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறான்னு வெயிட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்னது, குட் மார்னிங் ஆக்டிவிட்டி தான் இல்லைங்களா அந்த சர்க்கிள் டைமில். அப்போ பையன் மறுபடியும் என்ன சொல்லணும், குட் மார்னிங் சொல்லணும். அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இந்த மாதிரி 10 கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா, ஒரு 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 வீக்குக்கு உண்டான கொஸ்டின் மட்டும், 10 வீக்குக்கு உண்டான கொஸ்டின் 10 கொஸ்டின் இருக்குது. இதில் பையன் நேம் எழுதி என்ன பண்ணணும், ஜஸ்ட் டிக் பண்ணணும், பையன் ரெஸ்பான்ஸ் பண்ணானா இல்லையா, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் நம்ம அந்த 10 வீக்கில் நம்ம பையன் எப்படி அச்சீவ் ஆகியிருக்கான், இன்னும் என்ன அச்சீவ் ஆகல சொல்லிட்டு. ஓகேங்களா, அதுமாரி மொதல் கொஸ்டின் மொதல் வாரத்துக்கு, ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாவது வாரத்துக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது வந்து எவாலியூஷன். ஓகேங்களா, ஒரு ஒரு குழந்தைக்கு நீங்கள் எவாலுவேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் ஷீட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம 10 வாரம் பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ மொதல் வாரம் பார்த்தோம். மொதல் வாரம் வந்து ஹோம், வாக், மார்னிங், இந்த மூணு வாரத்தை தான் பார்த்தோம். இப்போ இந்த பிக்சரை காமிச்சு இது என்னது, மார்னிங்கா நைட்டா, இப்போ அந்த குழந்தை நடக்கிறாளா நிற்கிறாளா உட்காந்துருக்காங்களா, அதுமாரி கேட்குறாங்க. இது என்னது, ஹோமா ஸ்கூலா, இது குட் பை ஆர் ரன். ஓகேங்களா, அந்த மாதிரி இப்போ அவன் பார்த்த வார்த்தைகளை இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு பிக்சரோட மேட்ச் பண்ணி ஒர்க் ஷீட். இது வந்து வீக் ஒனில் இன்னும் முடியல பாருங்கள். இ சவுண்டு, வவல் சவுண்டு ஷார்ட்டாக வர்றது. ஓகேங்களா, இப்போ டீப் சொல்லக்கூடாது இல்லை, பெட் அந்த மாதிரி கேட்குறாங்க அவங்க. அந்த மாதிரி உள்ள சவுண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, இங்கே எடுத்து எழுதணும். இது வந்து வீக் ஒன்னுக்கு உண்டானது, வீக் டூ ஒர்க் ஷீட் டூன்றது வீக் டூக்கு உண்டானது. இந்த மாதிரி ஒரு ஒரு ஒர்க் ஷீட்டும் ஒரு ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோக்கஸ் வேர்டு இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, சில இடங்களில் ஒரு கான்செப்டாகவும் ஒரு சில இடங்களில் ஜென்ரலாகவும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ 5th one பாருங்கள், இன் அவுட் பிக் ஸ்மால், ஆப்போசிட் மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதே போல் நம்பர் 7 பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் உள்ளே போய் கண்டென்ட் பார்க்கும்போது ஆர்டிக்கல் மாதிரி இருக்கும், ஒரு சாங் இருக்கும் அந்த இடத்துல, ஆர்டிக்கல் சாங்கு, ஏ எப்போ வரும், ஆன் எப்போ வரும்ன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணணும், போடணும். அந்த மாதிரி ஒரு ஒரு இடங்களில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கான்செப்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடங்களில் கான்செப்ட் இல்லாமல் ஜென்ரலாகவும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து 4th 5th உண்டானது. ஓகேங்களா, 4th 5th ஃபஸ்ட் 5 வாரத்துக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சரல் வேர்டு, அதாவது சைட் வேர்ட். ஓகேங்களா, அதாவது வேர்ட் ட்ரில் கொடுக்குறோம்ல, அதுக்கு வந்து இந்த லெட்டர் சவுண்ட்ஸ்ன்றது ஃபோனிக் ட்ரில்லு, ஃபோக்கஸ் வேர்டுன்றது லெட்டர்ஸ் லிசனுக்கான வேர்ட்ஸ். ஓகேங்களா, இங்கே அதே போல் தான் ஒரு சிலது வந்து இதாக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஒரு கான்செப்டோடு கொடுத்துருந்தாங்க, ஒரு சிலது வந்து கான்செப்ட் இல்லாமல் ஜென்ரலாக மாதிரி கொடுத்தாங்க. இப்போ சேரு, டேபிள், டோர், புக்கு மூணாவது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது வந்து நம்ம கிளாஸ் ரூமில் பயன்படுத்தக்கூடியது. அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட், ரைட்டு, ஃப்ரண்ட், பேக், அது வந்து ஆப்போசிட் வேர்டு மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. 4th one பார்த்திங்கன்னா ப்ளூரல். ஓகேங்களா, அது ஒரு சாங் கொடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சிலது கான்செப்டாகவும் சிலது வந்து ஜென்ரலாகவும் கொடுத்துருக்காங்க. சேம் ஆஸ் 4th 5th அதேமாரி 90 minutes தான், அதேமாரி கண்டென்ட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஒரு டைம் இதுமாரி பார்க்கணும். நான் உள்ளே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஃபோனிக்ஸ் சாங்னு இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோனிக்ஸ் சாங் எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் பாடி காமிக்கிறாங்க, ஜஸ்ட் ப்ளே கொடுங்க. Teachers, do you want to speak English with fluency? Let's see how to do it. This module focuses on phonics song, word, lesson, circle time and phonic drill. Spoken language of sentences, sentences of words, word, simple sound. Come on, join me now. A for apple. Apple. B is for ball, b, b, ball. C is for cat, c, c, cat. D is for dog, d, d, dog. E is for egg, e, egg. F is for fish, f, f, fish. G is for goat, g, goat. H is for hat, h, h, hat. I is for இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃபோனிக் சாங் மட்டும் பார்த்தோம். இதில் வேர்டு ட்ரில், லெட்டஸ்ட் லீசன், சர்க்கிள் டைம், மறுபடியும் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணலை, ஒரு ஒரு லெசனுக்கும் 5 ஆக்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா, சாங் இருக்குது, ட்ரில், வேர்டு ட்ரில் இருக்குது, லெட்டஸ்ட் லீசன் இருக்குது, சர்க்கிள் டைம் இருக்குது, லாஸ்ட்டில் ஃபோனிக் ட்ரில் இருக்குது. இது அப்போ 10, 5, 50 கொடுக்க முடியாதுன்னு என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் சொல்லிட்டு அது அதுலேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது ரெண்டாக பிரிச்சுருக்காங்க, 1 to 3rd செலவும் 4th 5th செலவும் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க மென்ஷன் பண்ணலை, நான் உங்களுக்காக எடுத்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்கேன்.
அந்த ஆன்லைனில் உள்ள 10 இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஃபோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஒன்னு, அதாவது 1, 2, 3 வீக் ஒனில் ஃபோனிக் சாங், வேர்ட் ட்ரில், லேட்டஸ்ட் லெசன், சர்க்கிள் டைமர் கொடுத்தாச்சு. மறுபடியும் வீக் ஒன்னோட ஃபோனிக் ட்ரில் எங்கே இருக்குது, 10 இருக்குது ஓகேங்களா, லாஸ்ட்டில் ஃபோனிக் ட்ரில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வீக் ஒன்னோடது. இது எல்லாமே ஃபஸ்ட்டு 1, 2, 3. நெக்ஸ்ட் 5 லேட்டஸ்ட் லெசன் 2 ஆரம்பிக்குது இல்லைங்களா, அது வந்து 4th 5th உண்டானது. 4th 5th வீக் 3 போயிடணும் ஓகேங்களா, 4th 5th வீக் 3 லேட்டஸ்ட் லெசன் சர்க்கிள் டைம், அந்த வீக் 3 ஒட்டி என்ன சர்க்கிள் டைம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் டைம் வீக் 6 4th 5th உண்டானது. நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் லெசன் 3 இருக்கு இல்லைங்களா, அது வந்து வீக் 4 உண்டானது, 1st to 3rd standard உண்டானது. அது இதை நாம் சிறப்பாக பயன்படுத்தி நம்ம மாணவர்களையும் முடிந்தவரை ஆங்கிலத்தில் பேச வைப்போம். நன்றி, தேங்க்யூ.